கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசேஷமான நாளிலும் மனமகிழ்ச்சியான ஆராதனைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நாமத்தினாலே மனிதனாக பிறந்தார். அவருடைய பிறப்பை கொண்டாட நாங்கள் இந்த நாளில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் விசேஷித்த நாம். எனவே இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனை கடந்து வந்திருக்கு நாங்கள் அனைவரும் ஒரு விஷயம் நாங்கள் கண்களை மூடுவோம். இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் செய்ய போகிறேன். யாவரும் கண்களை மூடி ஜெப சிந்தனையோடு பரிசுத்தமிழனே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய பிறப்பை கொண்டாட இந்த நாளிலும் ஒவ்வொரு பகுதியும் பாடலை பாடப்போகிறோம். உற்சாகமாய் கடந்து செல்லணும். எனவே நான் எல்லா கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுவோம். எங்களை இந்த இடத்திலே வைத்தவர் எனவே அவருடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் பாடலை பாடி நாங்கள் உற்சாகமாய் ஒருமனப்பட்டு Yeah.
எல்லாவற்றையும் சிங்களத்திலே வாசிக்கிறோம். அதிகாரம் வசனத்தை நாங்கள் தமிழ்லையும் சிங்களத்திலே வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். மக்னிசாத திவ்ய மாச சுவர்க்கிய ஏக ஜாத்திர புத்திரான தினகரம் லோக்கியான பிரேமகளை சேர்க்க எசேக்கலே உன் வாசுக்கேறி அதகாகான சர்வ தினமும் விநாசனுமே சதா கால ஜீவனியை லபன பேசிய ஆமீன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமீன். தேவதாமணி, பிதாவாகிய தேவன் தியோ திவ்ய மாச ஒரே பிறான குமாரனை தமது ஏக ஜாத்திர புத்திரானே அனுப்பினார். அருமையான பிள்ளைகளே,
Thank you.
பிள்ளைகளே ஆமென் பிரியவான் தேனி சகல துதிகள மகிமைக்கும் சீயோ ஸ்துதி கௌரவமாய் நம்முடைய இயேசு சுவாமி ஒருவரே குடும்பமாய் வந்தது போல நன்றி ஆராதனைக்கும் குடும்பமாய் வாருங்கள். நன்றி செலுத்த வேண்டும். அதே போல வருகிற 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு புதுவருட ஆராதனை நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி 10 மணிக்கு இடத்தில் புதுவருட ஆராதனை நடைபெறும். எனவே ஜெபப் பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். அதே போல இந்த ஆராதனை முடிந்த பின்பு வருகிற ஒவ்வொருவருக்கும் சகல போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கான சகல ஆயத்தமும் செய்யப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் வீடுகளில் செல்ல முடியும். அவர் பிறந்திருக்கும் போது எல்லாரும் பணிந்து கொண்டார். அது மட்டுமில்லாமல் பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலவளை கொண்டு வந்து பரிசாக காணிக்கைகளை காணிக்கை.
சுவாமி வாசுகிருஷ்ணன் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயேசு சுவாமிக்கு நாமே உசிரது நாம சுபபத்தை பிரிகணுவா. நாங்கள் இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு நாளிலே கூடி வந்திருக்கிறோம். என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய அழகான அதே நேரத்தில் சாண்டா கிளாஸ் உடைய வருகை, இவங்களோ சாண்டா கிளாஸ் கீதம், அதாவது நல்ல கரோல் சாங்ஸ், லஸ்ன கரோல்ஸ் கீதகாவல், அருமையானவர்களே இப்படி நல்ல பரிசுகள், அழகான உடைகள், லஸ்ன எந்தமகரேனிம், அழகாக வீட்டை அலங்கரிப்பது, லஸ்ன நிவாச அலங்காரக்கிரீம். இன்னொரு விதத்தில் பார்த்தால் பொருளாதார ரீதியாக அல்லாவிட்டால் வர்த்தக ரீதியாய் பார்த்தால் இந்த காலத்திலே தான் அதிகமாக வியாபாரம் நடக்கிற காலம். அவங்களுக்கு நல்ல உடுப்பு கிடைக்க போது, நல்ல பரிசுகள் கிடைக்க போது, அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமான காலம். நானும் கிறிஸ்துமஸ் சிறிய வயதிலே கொண்டாடின காரியங்களை சிந்தித்து பார்த்தேன். அந்த காலத்துல இப்படிப்பட்ட ட்ரீ எல்லாம் வாங்க முடியாத இலங்கையில இருக்கா இல்லையா தெரியாது. இதற்கு அவ்வளவு பணம் இருக்கிறது. அதாவது காட்டுல போய் சவுக்கு மரத்தை வெட்டி அந்த கொப்பை கொண்டு வந்துதான் அதை நாங்க டெக்கரேட் பண்ணுவோம். அலங்கரிக்கிறது நிறைய வேலைகளை ரொம்ப பிஸியான வேலை செய்திருக்கிறோம்.
மீன் சபாவாலங்காரம் கிரிம சந்தா ஓ தேவான் விடுதி சூழ்ந்தாங்க விசிட்டியா சில நேரத்துல நாங்க இந்த காரியங்கள் அதிகமா ஈடுபடுகிறதுனால சில நேரத்துல இதுல மேலான அர்த்தங்களை நாங்கள் மறந்து விட முடியும் சமாதி வீட்டில் ஆகார சூழ்ந்தான மீன்கள் துளுத்தி அப்படி மூடிக்கவும் அப்படி அகமுடன் கரண விட்டு சமாதி வீட்டில் நீக்கி அர்த்தைய அப்படி அர்த்தத்துக்கு நான் எடுப்படுவா இதை இன்னொரு விதத்திலே சொன்னால் தாங்க ஆகாரியமா பேசுவானா பர்த்டே போய மறந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து காசு வருகிறது என்று சொன்னால் அழகா பிறந்தநாள் செய்து படங்களை அனுப்புங்கள் $95,000 தனிப்பட்ட விருப்பங்களை ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றி இடத்தில் அவசியம் என்பதை நாங்கள் வாசிப்போம் யோவான் 3:16 நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தே இவ்வளவாய் உலகத்தை அன்பு கொடுத்தார் மனிதனுடைய ரூபத்தில் மனுஷ ஸ்வரூபே அவர் இந்த உலகத்திலே அவதரித்தார் வாசமே கொளவட்ட பெருனா கன்னி மரியாளுடைய வயிற்றிலே கன்னி மாளிகை குசே இயேசு அதாவது அந்த தெய்வம் பிறந்தார் இதுவே வாசமே பெருனா அவருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறோம் வாசகி நாமே தான் இயேசு கிறிஸ்து வாசகி நாமே தான் அவர் ஏன் பிறந்தார் என்றால் தெய்வத்தின் வாசமே பெருனே மனிதனுக்கு தன்னுடைய தேவன் அன்பை காண்பிப்பதற்காக மனுஷாகவே மாசுகே பிரேமையே பெண்மணி பிணிசாய் மனிதனை படைத்த கடவுள் மனுஷாகவே மாசு மனிதனுக்கு சொன்ன கட்டளையை மீறி மனிதன் பாவம் செய்து கடவுளுடைய சகல மகிமையை இழந்து மனுஷ
மதங்களை உருவாக்கி பல கொள்கைகளை படித்த போதிலும் அவனுக்குள்ளே இருந்த பாவம் நிறைய விஷயங்களை செய்ய முடியாதபடிக்கு அவனை நரகத்தில் நோக்கியே கொண்டு போனார். மனுஷாவின் ஆத்மத்திற்கான விவசாய பிரதிபத்தை எடுத்து சிட்டி விட்டால் இப்பாப்பைய உங்களுக்குள்ள சிட்ட கிரியாத்மக சமான தேவன் உங்களுக்கு தருவ வனக்கரமின் சிட்டியா. இதனால் தான் கடவுளே முடிவெடுத்தார். இன்னிசாதமாய் தேவன் நான் சம்மத்தியில் நான் மனித உருவிலே வந்து மம மனுஷ ஸ்வரூபியும் கமிக மனிதன் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை மனுஷாக்களால் பாப்பைக்கு தண்டு கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி குடிசையிலே பிள்ளை அறிந்த மனிதனுக்கு மன்னிப்பு கொடுத்து மனுஷாக்கள் மனிதனாக ஒரு கடவுள் அவதரிப்பது என்பது ஒரு இலகுவான விஷயம் அல்ல. அப்படி பிறக்கிற போது சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும். ஏசு கிறிஸ்து மூலம்
மூலமாக கடவுள் நேசித்திருக்கிறார். மாவா கொபுவா இயேசு வாஸ் காரணமாகிறது வி மாஸ் பிரேமத்தால. நாங்க பாவியா இருந்தபோது அது பாபிஷ்டம சிச்சினிட்டு நாங்க பிரச்சனைகள் போராட்டங்களை இருந்தபோது அது பிரச்சன பரவதி காந்தி சிச்சினிட்டு எங்களை தேடி வந்து அப்சோயா அவி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி தமக்கு பிரேமை எழுதுறவர்கள் அவங்களை மீட்டுக் கொண்டார். மாஸ் சத்தியமுதுவாக எனவே கடவுளை அன்புதான் கிறிஸ்துமஸ் என்பது எமில் சதவீ மாஸ் பிரேமே தமாய் நத்தனிக்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனவே அந்த பாடல் அணிய ஒரு சின்ன கோரஸ் அந்த பாடப்போம். நாங்க எல்லாம் கரங்களை தட்டி பகல்லையே தூங்குறவங்க அப்படி
யாரையும் பிடிக்காம அல்லேலூயா கொஞ்சம் எழும்பி இருங்க அம்மா அல்லேலூயா அல்லேலூயா இரவு லேசில பிரசங்கம் பண்ணு ராத்திரி வேளாண் தேசனம் கரானிக்கு லேசிலே நீங்க கேக்குறது லேசி ஓ பே காத்தின்னே காத்து அல்லேலூயா நீங்க தூங்காம இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்யணும் நிதானமா தூசிட்டிட்டு நம்ம மீசியுறோம் அல்லேலூயா 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 எனவே அருமையான உற்சாகமா துணியில் விழுந்தவரே தீர்வாக இருக்கிறார் அவருக்கு பதில் கொடுக்கிறவர்
எப்படி கலங்காத எப்படி சபடமாக கலங்காத எப்படி சபடமாக இருக்கிறார் அவருடன் நேசிக்கிறார் மாறவில்லை 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 மாறவில்லை
மனிதர்கள் மாறி வாழ்க்கையில்
அம்சங்களை நான் அறிந்திருக்கிறேன். பிரகாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். கஷ்டப்பட்டிருக்கிறேன் தெரியும். அந்த மரத்தில் ஏறி அப்படியே இயேசுவை பார்க்கிறதுக்கு
சபைக்காக தன்னை உயிரை கொடுத்த விசுவாசியை போய் பார்க்கணும்.
என்ன சொத்துல பாதிய மகி வஸ்துவல பாகியா ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
நான் தீந்து விட்டலாம் நான் அன்ப காட்ட போறேன் நான் பிரேமிய இயேசுவே இயேசுவே நான் உங்களை போல மாற போறேன் உபவாசமாக நீங்க காட்டின அன்ப உபவாசமாக பெண் வாங்கிய பிரேம நான் உங்களுக்கு காட்ட போறேன் நான் உங்களுக்கு பெண் வாங்கியிருந்தா காசு காசுக்கு வாழ்ந்தேன் முதல் முதல் கிற ஜீவா துணி இப்ப இயேசுவின் அன்பை சுமந்து கொண்டு போகிறான் உபவாசிக்கு பிரேமிய உசார் உசாகிய மனுஷன் இயேசுவே நான் சொல்றேன் ஹalleluya 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 அருமையானவரே ஓ இயேசு
இந்த அன்பனை கொண்டு செல்லாம இருக்கிறது என்ன? குடும்பத்துல நாங்க தேவ அன்பை காட்டுறோமா? எங்க சொந்தங்கள் மத்தியில தேவ அன்பை கொண்டு போறோமா? Thank you.
Thank you.
Oh.
நாங்கள் யாபனம் இருந்திருப்போம். நாங்கள் ஜபத்தோடு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களுக்கு நல்ல சமாதானத்தையும் பண்டிகையினாலே நம்முடைய Thank you.